ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உணவே அமிர்தம். இன்றைக்கி என்ன செய்யப்படணும், லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். அவரைக்காய் சாம்பார் செஞ்சுருக்கேங்க, எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கிறேங்க, கடாய் வச்சுக்கிறேன். 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுமே 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கிறேங்க. கூடவே 3-4 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கிறேங்க. 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேங்க. தோல் உரித்த வெங்காயத்தை தாளிப்பில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கிறேங்க. வெங்காயம் வதங்கும் போதே நான் அவரைக்காயும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேங்க. 200 கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேன். கூடவே 2 தக்காளியும் சேர்த்து கட் பண்ணியிருக்கேங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் அவரைக்காயும் தக்காளியும் ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். 2 சேர்த்து 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கிறேங்க. காய் நல்லா வதங்கி வந்துருச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா அவரைக்காய் கூட நான் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. மஞ்சத்தூள் சேர்த்து 1 செகண்ட் அப்படியே வதக்கி விட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்த பிறகு காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. நான் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன், அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் 3 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்க்கும்போது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைனா மிளகாத்தூள் வந்து கரிஞ்சிரும். அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் அப்படியே மிளகாத்தூளோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதை மாதிரி வதக்கி செஞ்சால் சாம்பார் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக அதிகமாக இருக்குங்க. வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ நான் காய் வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றி காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. காய் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு என்ன பருப்பு பார்த்துக்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு குக்கரில் குழைய வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அதே மாதிரி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இந்த காயிலேயே பருப்பை சேர்த்துக்கிறேங்க. பருப்பு சேர்த்த பிறகு இப்போ அந்த பருப்புலேயே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதிலே பருப்புலேயே ஊற்றிக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு புளித்தொக்கு சேர்த்துருக்கேன். நான் புளி கரைச்சி சேர்க்கலைங்க, புளி தொக்கு தான் சேர்த்துருக்கேன். புளித்தொக்கு சேர்த்து அப்படியே கரைச்சிக்கிறேங்க. குழம்புல அப்படியே கரைஞ்சி வந்துடும். கரைச்சி வச்சுருந்த சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்துட்டேங்க. நான் பார்த்திங்கன்னா குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். புளி தொக்கு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப புளியோட வாசனை போகணுன்னு அவசியம் இல்லைங்க. குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. குழம்பு கொதிக்கும் போது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு சுற்றிலும் நல்லா ஃபுல்லாக கொதிச்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நான் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கொத்தமல்லி சேர்த்து 1-2 நிமிஷம் அப்படியே குழம்பு கொதிக்கட்டும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சிடலாம். கொத்தமல்லி சேர்த்த பிறகு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கொதித்து வரட்டும். இவ்வளோதாங்க, சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. இவ்வளோதான், அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுக்கிறேங்க. இந்த சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நான் வாழைக்காய் வித்தியாசமான ஒரு முறையில் பொரியல் செய்யப்போறேங்க. கொஞ்சம் கனமாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறேன். தேங்காயும் 1 பூண்டு 2-3 பூண்டு கொஞ்சம் சீரகம் 3-4 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சேர்த்து தாளித்த பிறகு
கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையும் சேர்த்த பிறகு வாழைக்காயை சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வாழைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க, இப்படியே வதங்கினா போதும். தேங்காய் வீடு நான் அரைச்சிட்டேங்க. 3/4 வாசி அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. தேங்காய் அரைக்கும் போதே நான் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து அரைச்சிட்டேங்க. காரமும் அதில் போட்டுருக்கேங்க. 3-4 காஞ்ச மிளகாய் வரைக்கும் போட்டிருக்கேன். காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதக்கிட்டேங்க. இப்போ நான் அரைச்ச தேங்காய் விழுது சேர்க்க போகிறேன். தேங்காய் விழுது சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கிறேங்க. எல்லா வாழைக்காலையும் இந்த தேங்காய் விழுது ஒட்டி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் விழுதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. இந்த தண்ணி போதும். இதுலேயே ட்ரை ஆகி வந்துடும். இதுலேயே நல்லா காய் வதங்கி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுங்க. எப்போவுமே நம்ம வாழைக்காய் ஒரே மாதிரி தாங்க செய்வோம். சாதாரணமாக மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வறுத்தெடுத்துருவோம். இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சாதாரணமான ஆயிலில் தாங்க செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுங்க. தேங்காயில் உள்ள தண்ணி அந்தளவுக்கு இல்லை. முதல்ல போட்டதை விட தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. எல்லா வாழைக்காலையும் அந்த தேங்காய் விழுது நல்லா ஒட்டி வந்திருக்குங்க. அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 செகண்ட் ஒரு வாட்டி அப்படியே அடியிலேருந்து கலந்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகும். கலந்து விடும்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு எடுத்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3/4 வாசிக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் கலருக்காக கொஞ்சமாக காரத்துக்கும் கலருக்கும் தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. காரம் கம்மியாக இருக்கிறனால சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் சுற்ற அப்படியே பரட்டி விட்டுக்கிறேங்க. அடியிலேருந்து நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அடுப்பு சிம்மில் வச்சா வாழைக்காய் தீஞ்சு போகாதுங்க, நல்லாவே இருக்கும். இதை மாதிரி வாழைக்காய் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பூண்டு சீரகம் தேங்காயெல்லாம் சேர்த்துனால இன்னும் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழைக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை மாதிரி செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாழைக்காய் நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. அடியிலேருந்து கலந்து விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா வாழைக்காயும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இவ்வளோ தாங்க வாழைக்காய் ரோஸ்ட். நான் சர்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வாழைக்காய் ரோஸ்ட்டு. இது தாங்க இன்றைக்கி என்னுடைய லன்ச் மெனியும். அவரைக்காய் சாம்பாரும் வாழைக்காய் ரோஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லன்ச் மெனியும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.